أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ஈமான், நம்பிக்கை சார்ந்தது. மற்றொன்று இஸ்லாம், செயல்பாடு ரீதியாக உள்ள அமல்கள். நம்முடைய நம்பிக்கை சார்ந்த அடிப்படைகள் சரியாக இருந்தால்தான் செயல்பாடுகள் ரீதியிலான வணக்கங்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற கடமையான வணக்கங்கள், இன்னும் எண்ணற்ற சுன்னத்தான வணக்கங்களை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த வணக்கங்கள் அவை நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஈமான், நம்பிக்கை சார்ந்த அந்த அடிப்படைகள் சரியாக இருக்க வேண்டும். நம்பிக்கை சரியில்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய நம்பிக்கை சார்ந்த, ஈமான் சார்ந்த முக்கியமான அடிப்படைகளில் ஒன்றுதான் மூஜிசா என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்ற அடிப்படை. திருமறை குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி மொழிகளும் அற்புதங்கள் தொடர்பான நம்பிக்கையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், திருமறை குரான் அதை எவ்வாறு நமக்கு எடுத்துரைக்கிறது, நபிமார்கள் செய்த அந்த மூஜிசாக்கள் அற்புதங்கள் எத்தகையது, நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு அற்புதங்கள் நடக்க இயலுமா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய தவறான நம்பிக்கை நம்மை இணை வைப்பு பாவத்திலே கொண்டு போய் தள்ளி மறுமையில் நிரந்தர நரகத்திற்கு உள்ளாகிவிடுவோம். இன்றைக்கு எண்ணற்ற வழிகட்ட கொள்கைகள், சூஃபித்துவவாதிகள், அதுபோன்று சலஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை சார்ந்தவர்கள், இவர்கள் மோஜிசா என்ற அந்த அடிப்படையில் தடம்புரண்டு இணை வைப்பு கொள்கையை நோக்கி சாய்ந்திருப்பதை நாம் அவருடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் புஸ்தகங்களிலும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு நபர் பேசுகின்றார், ஹாஜா சையது முகமது பந்தே நவாஸ் அப்படின்னு ஒரு அவுலியா இருந்தாராம். அவர் தன்னுடைய உம்மா வயிற்றில் பிரசவ நேரம் நெருங்கும் போது அவர் தாயிட்ட சொன்னாராம், கொஞ்சம் பஞ்சம் முழுங்குங்கோன்னாராம். உடனே அவங்க உம்மா திரும்பி திரும்பி பார்த்தாங்களே, எங்கே இருந்துரா சத்தம் வருது, உம்மா நான் தான் வயிற்றுக்குள்ளே இருந்து பேசுகிறேன், கொஞ்சம் காட்டன், கொஞ்சம் பஞ்சம் முழுங்குங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், பஞ்சை எப்படி முழுங்குறேன்னு சொல்லி பஞ்சை தண்ணியில் முக்கி என்ன செஞ்சாங்களாம், அதை முழுங்கினாங்களாம். முழுங்கின பிறகு அவர் ஹாஜி சையது முகமது பந்தே நவாஸ் வந்து ஜட்டி போட்டுக்கிட்டே என்ன செஞ்சாராம், பிறந்தாராம். அவர் உறுப்பை வந்து யாருமே என்ன செய்யலையாம், பார்க்கலையாம். இதை வந்து மார்க்கம் என்ற பேஜில் சூஃபித்துவவாதிகளுக்கு மத்தியிலே, அப்பாவி முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இது போன்ற பொய் பித்தலாட்டங்கள் பிரச்சாரம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தில் இந்த மௌலூது, மீலாது போன்ற இந்த வழிகேடுகள் நுழைவதற்கு காரணமே, தர்கா வழிபாடுகள் கோலைச்சுவதற்கு காரணமே இந்த அற்புதங்கள் தொடர்பான கட்டுக்கதைகள் தான். சாலமீது அவுலியா பாகிஸ்தான் லாகூருக்கு போனார். லாகூருக்கு போகும்போது ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லையா, எனக்கு குழந்தை இல்லைன்னு சாவுலமீது பாஷாட்ட போய் முறையிட்டோன்னே அவர் வெத்திலையை மென்று கொடுத்தாராம். அவருக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான், அதுதான் யூசுப் நாயகமா. அந்த யூசுப் நாயகம் தனக்கு பருவ வயது அடைஞ்சவொடனே தந்துட்டு வாப்பிட்ட போய் கேட்டாரான், வாப்பா என்னுடைய உண்மையான வாப்பா எங்க, அப்போ நான் தானே உங்கள் வாப்பா, நீங்கள் எனக்கு ஜசது, அபுல் ஜசத், இஸ்ராத் அப்படிலாம் ஒன்று கிடையாது, ஐநா அபி ரூஹ், ஆன்மாவுடைய உயிருடைய வாப்பா எங்கன்னு சொன்னவொடனே உங்கள் வாப்பா சாவுலமீது பாஷா நாகூரில் இருக்கிறாரு அங்கே போகணும்னு சொல்லி அவர் லாகூர்லேருந்து எங்கே வந்து மௌத்தா போனாராம், லாகூர் நாகூருக்கு வந்து என்ன செஞ்சார், மௌத்தா போனார்னு ஒரு கட்டுக்கதைகள். கீழக்கரைக்கு போனார், தண்ணி கேட்டார், சாவுலமீது பாஷா தான் தண்ணி கேட்டாராம்,
தண்ணி கொடுக்கலையாம். உடனே கீழக்கரை தண்ணி எல்லாம் உப்பாக போகணுன்னே அது எல்லாம் என்ன செஞ்சிடுச்சான், கீழக்கரை எல்லாம் உப்பாக மாறிடுச்சான். அதுக்கப்புறம் சதக்கத்துள்ள அவுளியா வந்து என்ன செஞ்சாராம், அந்த கீழக்கரை தண்ணியை வந்து உப்பு இல்லாமல் ஆக்கினதா. இப்படி ஏராளமான கட்டுக்கதைகள். அவுளியா தென்காசிக்கு வந்தார், அந்த பக்கீர்கள் எல்லாம் கோயில் மாட்டை என்ன செஞ்சிட்டாங்க, அறுத்து சாப்பிட்டாங்கண்ணா. கோயில்காரங்க கோயில் மாட்டை சாப்பிட்லாமா இல்லையா அந்த மாதிரி சட்டம் எதுவுமே அந்த பக்கீர்களுக்கு தெரியாது போல் இருக்கு. அப்போ அந்த கோயில் அந்த நிர்வாகிகள் எல்லாரும் சாவுல மீது பாசாட்டை வந்து முறையிட்டாங்களாம், இப்படி உங்கள் ஆள்கப்பெல்லாம் கோயில் மாட்டை அறுத்துன்னு போட்டாங்க, அப்படியா, அந்த எலும்பையெல்லாம் ஒன்று கூட்டுங்கள், கும் பி இதுன்னு இல்லைன்னாராம். அல்லாவுடைய உத்தரவை கொண்டு எழுந்திருப்பான் சொன்னோட மாடு என்ன செஞ்சுது, உயிர் பெற்று எழுந்துச்சு, மண்ணை வந்து பணமாக்குனாரு. இப்படி ஏராளமான கட்டுக்கதைகள் இவங்களுடைய அந்த வரலாற்று மௌலவியை எடுத்துக்கொண்டாலே இந்த மாதிரி மூஜிசாக்கள் கராமத்துகள் என்ற பேரில் தான் ஏராளமான மக்களை அவங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மழுங்க செய்து ஷிர்கான காரியங்களை தக்க வைப்பதற்கு அடிப்படையான காரணம் இந்த அற்புதங்கள் தொடர்பான நம்பிக்கை சரியில்லாத காரணத்தினால்தான். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் திருமறை குரான் நபிமொழி அடிப்படையில் வந்து நாம் விளங்கிக் கொள்வதற்காக அற்புதங்களை ரெண்டு வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று நபிமார்களுக்கு நபிமார்கள் செய்யக்கூடிய அற்புதம், மற்றொன்று நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நிகழக்கூடிய அற்புதங்கள். இதை தரிக்காவாதிகள் கராமத்துன்னு பேரை வைப்பான். நபிமார்கள் செஞ்சால் அதுக்கு பேர் மோஜிசா, நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு நடந்தால் அதுக்கு பேர் கராமத்துன்னு என்ன செய்வாங்க, இரண்டாக பிரித்து சொல்வார்கள். எல்லாமே ஒன்று தான், ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபிமார்களுடைய அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய பேசிக். இதில் யாராவது நாம் தவறான நம்பிக்கை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது நம்மை இணை வைப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதத்திற்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து வஹி வரும், உத்தரவு வரும். அந்த உத்தரவு வந்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவை நபிமார்கள் செய்வார்கள், அல்லாஹ் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவான். நபிமார்களுக்கு எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடிய எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. திருமறை குரான் இந்த அடிப்படை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. திருமறை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக், நபியே உமக்கு முன்பாக எத்தனையோ தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜும் வதுர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் மனிதர்களை போன்றுதான் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த அடிப்படையை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா கானதி ரசூலின் ஐ ஏத்தியபி ஆயத்தின் இல்லா பிதினில்லா, எந்த இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் எந்தவித அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது. திருமறை குரான் மிக தெளிவாக நமக்கு அடிப்படையை சொல்லி காட்டுகிறது. மற்றொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், காஃபிர்கள் எல்லாம் எல்லா காஃபிர்களும் தங்கள் இறை தூதர்களை நோக்கி ஃபர்தூனா பி சுல்தானி முபீன், எங்களுக்கு தெளிவான சான்றுகளை கொண்டு வாருங்கள், அற்புதங்களை கொண்டு வாருங்கள் என்று இறை தூதர்களை நோக்கி இறை மறுப்பாளர்கள் கேட்டார்கள். அப்போ இறை மறுப்பாளர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், காலத்திலகும் ருசுலுகும் இந்நகுனு இல்லா பஷரும் இசுலுக்கும், அந்த இறை தூதர்கள் அந்த இறை மறுப்பாளர்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு கிடையாது, நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான், நாங்கள் நபிமார்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள். வலாக்கின்னல்லாக எமுன்னு அலாமை யஷாவும் இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியோருக்கு அல்லாஹ் அருள் புரிந்து அவர்களை இறை தூதர்களாக அனுப்புகின்றான். ஒமா கானதனா அந் நகுத்தியக்கும் பி சுல்தானின் இல்லா பீதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எந்த அற்புதங்களையும் கொண்டு வர முடியாது என்று எல்லா இறை தூதர்களுமே இறை மறுப்பாளர்கள் அற்புதங்களை கேட்கும் பொழுது, நாங்கள் மனுஷங்க தான், எங்களால் எந்த அற்புதங்களையும் கொண்டு வர முடியாது, நாங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு உத்தரவு வர வேண்டும், அப்படி உத்தரவு வந்தால்தான் நாங்கள் அற்புதம் செய்ய முடியும் என்று இறை தூதர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நபி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மக்கா காஃபிர்கள் பல்வேறு கோரிக்கைகள் எப்படிலாம் அற்புதம் கேட்டாங்க. திருமறை குரான் 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், காஃபிர்கள் நபிகள் நாயகத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, லன் நூமின லக்க ஹத்தா தஃப்ஜுரதனா மினல் அர்லு எம்புவா, நபிகள் நாயகத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை இறை தூதர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பூமியிலிருந்து எங்களுக்கு என்ன சொல்லணும், நீர் ஊற்றை அப்படியே பீரிட்டு ஓட செய்ய வேண்டும்,
இது ஒரு கோரிக்கை. நிறைய சாய்ஸ் கொஸ்டின் தான் அவங்கள்ட்ட, நிறைய வந்து அற்புதங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ தக்குடதக்க ஜன்னத்து மின் அகிலும் இனபின் ஃபத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹ தஃப்ஜீரா. சரி, உங்களுக்கு வந்து பேரிச்ச மரம் அல்லது திராட்சைப்பழ தோட்டம் இருக்க வேண்டும், பேரிச்ச மரம் திராட்சைப்பழ தோட்டங்கள் இருக்க வேண்டும், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகளை அப்படியே பீரிட்டு ஓட செய்ய வேண்டும், இதை செஞ்சு காட்டுங்க. சரி, அது முடியலையா? அவ துஸ்கித சமா கமா சாந்தாலைனா கிசஃபா, கியாமத்து நாள் வரும்போது வானமெல்லாம் துண்டு துண்டாக விழுன்னு சொல்கிறீ, அந்த மாதிரி வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மேலே விழவை நீ நம்புறீங்களா இல்லையா? கியாமத்து நாள் வந்தால் வானங்கள் எல்லாம் சிதறுண்டு போகும் வெடித்தும் அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? அது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்வது போன்று வானத்தை எங்கள் மீது துண்டு துண்டாக விழச் செய்யுங்கள் அப்படின்னு மக்கா காஃபிர்கள் நபிகள் நாயகத்திட்ட என்ன செஞ்சாங்க, கோரிக்கை வச்சாங்க. அடுத்தவன் சொன்னால், சரி அது முடியலையா, அவர் தகுத்திய பில்லாய்கள் மலாய்க்கிறது கபீலா, அல்லாஹ்வையும் மலக்கு மகளையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டு, நாங்கள் அதை நம்புகிறோம். அல்லாவை நம்பணுமா, மலக்கு மகள் நம்பணுமா? அல்லாவையும் மலக்குமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டு. சரி அது முடியலையா, அவர் எக்கோனதற்கு பைத்தும்னு சுஹ்ருஃப், அல்லது உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு இருக்கணும், நீங்கள் ஏழைப்பாளையாக இருக்கிறீ, கடை வீதியில் போய் உணவு வாங்கி சாப்பிட்றீங்க, எங்களை மாதிரி இருக்கிறீ, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? முழுக்க முழுக்க தங்கத்தினாலேயே உங்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று மக்கா காஃபில் கோரிக்கை வைக்கிறாங்க. சரி அது முடியலையா, அவர் தற்காஃபிஸ் அம்மா அப்படின்னு வானத்தில் ஏறி போகணும். வானத்தில் நீங்கள் ஏறி போனான்னு நம்ப மாட்டோம், வதன் நூமினதை நுகையிக்க ஹத்தா து நசில் அலைனா கிதாப நக்ரவு, நீங்கள் ஏறி போது நாங்கள் நம்ப மாட்டோம், ஏறி இறங்கும் போது அப்படியே ஒரு படிக்கிற மாதிரி ஒரு புக்கை கொண்டு வரணும். அன்றைக்கி அச்சு ஊடகம்லாம் கிடையாது, பேப்பர்லாம் கிடையாது, தோல்கல்ல எழுதி வச்சுருந்தாங்க. நீங்கள் இறங்கும் போதே நாங்கள் படிக்கிற மாதிரி என்ன செய்யணும், ஒரு புக்கோடு என்ன செய்யணும், இறங்க வேண்டும். இவ்வளோ கோரிக்கை வச்சோன்னு நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்ற, நபியை சொல்லுங்கள், குல் சுபஹான ரப்பி, என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவர். மனுஷன் போய் இதெல்லாம் கேட்கலாமா? அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தம், இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கு. குல் சுபஹான ரப்பி, என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன், ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் ஒரு தூதராகவும் மனிதராகவும் தவிர வேறு இல்லை. சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு மனுஷன் போய் இப்படிலாம் கேட்குறீங்களே, என்னால் இவ்வாறு செய்ய முடியுமா? அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்லி அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துமா? நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். நபிமார்களுக்கு நபிமார்கள் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு செயலுக்கும் அவங்களுக்கு வகி வரணும். நபிகள் நாயகத்தோடு இன்றைக்கு வகி நின்று போய்விட்டது, யாரும் எலும்பை கூட்டி வச்சு கும்பி இதுன்னு தான் சொல்ல முடியாது. மூசா நபி வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்குது, ஒவ்வொரு வசனங்களும் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு உத்தரவு வரும், அல்லாஹ்வுடைய இதுன்னு வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு கம்பு வச்சுருந்தாங்க, அல்லாஹ் கேட்டான், ஒமா தில்கே பி யமீனிக்கையா மூசா, மூசாவே உங்கள் வலது கையில் என்ன வச்சுருக்கிறீங்க? மூசா நபி பதில் சொன்னாங்க, காலஹி அசாய அத்தவக்க அலேஹா வ அஹுஷுபிதா அலா கனமி வலியஃபியா மாரி உஹ்ரா, இதில் வந்து இது என்னுடைய கம்பு, இதை வைத்து நான் சாய்ந்து நின்று கொள்வேன், என்னுடைய ஆடுகளுக்கு இதை வைத்து இலைதலைகளை பறித்து போடுவேன், இன்னும் பல தேவைகளையும் நான் நிறைவேற்றிக் கொள்வேன். அப்போ அல்லாட்டிருந்து உத்தரவு வருகிறது. அப்போ அல்லாஹ் சொன்னால், ஃபாலுக்கிஹா யா மூசா, மூசாவே நீ போடு, அல்லாட்டு உத்தரவு வரும். இன்றைக்கு நபிகள் நாயகத்துக்கு எவனுக்கு உத்தரவு வருமா? இவங்க என்னென்ன கற்பனை கட்டுக்கதைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களே, இந்த மாதிரி உத்தரவு நபிமார்களை தவிர வேறு யாருக்கும் வராது. அது நபிகள் நாயகத்தோடு வகி நின்று போய்விட்டது. இனி இந்த உலகத்திற்கு எந்த வகையும் வரப்போவது கிடையாது. ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு, அது கூட அவமா உணர்ந்து கொள்ளலாம், அது தனி டாபிக். நபிகள் நாயகத்தோடு வகி நின்று போய்விட்டது. நபிமார்களுக்கு அல்லாவிடம் உத்தரவு வரும், மூசாவே கையில் உள்ள கம்பை போடு. மூசா நபி என்ன செஞ்சாங்க, அவங்க செஞ்சு ஃபல்காக அதை போட்டவுடனே ஃபைதாகிய ஹையத்துன் தசா, அது அப்படியே ஒரு சீரக்கூடிய பாம்பாக அது மாறுகிறது. மூசா நபிக்கு சக்தி கிடையாது, பாம்பாக மாத்திரம் மூசா நபி கிடையாது. அந்த கம்பும் தானாக பாம்பாக மாறியதா? கம்பும் தானாக பாம்பாக மாறலை, அல்லாவிடம் உத்தரவு வந்தது, மூசா நபி கம்பை போட்டாங்க, அது அப்படியே நெளியக்கூடிய ஒரு பாம்பாக மாறியது. மூசா நபி பயந்து ஓடுறாரு. ஏன், என்ன காரணம்? அவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ அல்லாஹ் சொன்னா, காலதா தகஃப், மூசாவே நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் பயப்படாதீங்க, ச நுழைதுகா சீரத்தகல் ஊலா, அதனுடைய முந்தைய வடிவத்திற்கு நாம் மாற்றுவோம். அல்லாஹ் ரப்பூதாலே மூசா நபிக்கு சொல்கின்றார், மூசாவே நீங்கள் பயப்படாதீங்க, அந்த கம்பு பாம்பாக இருக்குதா இல்லையா, அதை முந்தைய வடிவத்திற்கு நாம் மாற்றுவோம். அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. மூசா நபியுடைய ஒவ்வொரு எந்த நபியுடைய அற்புதங்களை எடுத்து பார்த்தாலும் தெளிவாக இருக்கும். மூசா நபி வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். மூசா நபிக்கும் சூனியகாரங்களுக்கும் நடந்த அந்த போட்டி, அந்த போட்டியில்
மூசா நபி அவங்க நினைச்சமே அற்புதம் செய்ய முடிஞ்சதா? அந்த சம்பவத்தை குரான் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்களை படித்து பாருங்கள். சூரியகாலம் கேட்குறாங்க, மூசாவே நீங்கள் கம்பை போடுறீங்களா அல்ல நாங்கள் போடட்டுமான்னு கேட்கும்போது மூசா நபி சொல்கிறாங்க நீங்களே போடுங்க அப்படின்னு சொன்னவுடனே ஃபலம்மா அல்கௌ சஹரு அயுனன் நாஸ், அவர்கள் தங்களுடைய கம்புகளை போட்டவுடன் மக்களுடைய கண்களை எல்லாம் பயப்படுத்தினார்கள். அவங்க வந்து பொய்யான தோற்றத்தை காட்டினார்கள், அவங்க வித்தை காட்டுறாங்க, வஸ்தரஹபூஹும் மக்களை அச்சுறுத்தினார்கள். அப்போ மூசா நபி என்ன செய்ய வேண்டும் என்று தகைத்து போய் நிற்கிறார். அப்போ நிற்கும் பொழுது தான் அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, ஃபௌஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக் ஃபதல்கஃபு மா யஃபிகூன், மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம், மூசாவே உம்முடைய கைத்தடியை போடுவீராக. அல்லாஹ்விடம் உத்தரவு வரும், அல்லாஹ்ட உத்தரவு வந்தவுடனே மூசா நபி என்ன செய்றாங்க, கைத்தடியை போடுகின்றார்கள். போட்டவுடன் அவர்கள் பொய்யாக உண்டாக்கியவற்றை எல்லாம் அந்த கம்பு உண்மையான பாம்பாக மாறி விழுங்கியது. அங்கே உண்மை நிலை பெற்றது, அவர்கள் செய்து கொண்டிருந்தவை எல்லாம் பொய்யானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவங்க உண்டாக்கின அவையெல்லாம் வித்தைகள், அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தல்கஃபுமா யௌஃபிகூன், யௌஃபிகூன் என்று சொன்னால் அவர்கள் பொய்யாக உண்டாக்கியவை, அதுக்கு ஒரு யதார்த்தம் கிடையாது, அதற்கு உண்மை கிடையாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பவத்தை பாருங்க, இதுலேயும் அல்லாஹ்விடம் வஹி வருகிறது, வஹி வந்த பிறகு அந்த உத்தரவை அவங்க செய்கிறாங்க, அது என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது உண்மையான பாம்பாக மாறுகிறது. சரி, கடல் பிளந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடல் பிளந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. இதை எப்படி திருக்குறான் எப்படி சொல்லி காட்டுகிறது, பலம்மா தரால் ஜமானி, இரண்டு படைகளும் நேருக்கு நேர் எதிர்கொண்ட போது கால அசாபு மூசா இன்னால முதலக்கூன், மூசாவுடைய சகாபாக்கள் எல்லாம் தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாம் பிடிபட்டு விட்டோம், நாம் ஃபிரௌனுடைய படையில மாட்டி விட்டோம். அப்போ மூசா நபி சொன்னார், கால கல்லா, அவ்வாறு நடக்காது, இந்த மழை ரப்பி சயஹதீன், அங்கே கூட மூசா நபி என்ன சொல்றாரு, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், என்னுடைய இறைவன் வழிகாட்டுவான். அவங்களுக்கு ஆற்றல் கிடையாது, அவங்க கம்பை அடித்தா கடல் பிளக்காது, கம்பை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் சொன்னான், ஃபௌஹைனா இலா மூசா அன்துரிபி அசாக்கல் பஹர், மூசாவிற்கு நாம் வஹி அறிவித்தோம், மூசாவே உங்களுடைய கைத்தடியால் கடலை அடிப்பீராக. அல்லாஹ்ட உத்தரவு வருது, அதான் வமா கானி ரசூலின் ஆயத்தின் இல்லா மீதின் இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நபிமார்கள் எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்தவுடன் அந்த உத்தரவை பிறகு மூசா நபி என்ன செய்றாங்க, கடலை அடிக்கின்றார்கள். ஃபன் ஃபலக்க, கடல் பிளந்தது, ஃபகான குல்லு ஃபுர்கின் கத்தௌதில் அதையும், ஒவ்வொரு பிளவும் அது மிகப்பெரிய மலைகளை போன்று ஆனது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா நபி இன்னொரு அற்புதத்தை பார்க்குறோம், அவங்க தங்களுடைய மக்களுக்கெல்லாம் அவங்க நீர் கேட்குறாங்க, குடிப்பது தண்ணி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்ட துவா கேட்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயதி தஸ்கா மூசா இலா ரப்பிஹி, மூசா தன்னுடைய இறைவனிடம் தண்ணீர் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், ஃபானுதுரி பி அசாக்கல் ஹஜர், மூசாவே உங்களுடைய கைத்தடியால் அந்த கல்லை அடிப்பீராக. அப்போ அல்லாஹ்ட உத்தரவு வருகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடிக்கிறாங்க, ஃபன் ஃபஜ்ரத் மின் ஹுஸ்ரதா அஷ்ரத் ஐனா, அங்கிருந்து 12 நீரூற்றுகள் அங்கு பீரிட்டு வந்தது. அவங்க 12 கோத்திரங்களாக இருந்தார்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய நீரூற்றுகளை அடையாளம் கண்டு அதிலிருந்து தண்ணீர் குடித்தார்கள் என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட கேட்குற, இறைவா அரினி கைஃப தொகையில் மூத்தா, இறைவா நீ எப்படி இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என காட்டுங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி சொல்ல, அவளும் தூமின், நீ நம்பலியா அப்படின்னு கேட்டவுடனே இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, பலா இறைவா நான் நம்புகின்றேன், முழுமையாக நம்புகின்றேன், வலாக்கின் எத்துமை இன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக நாம் உறுதியாக நம்பக்கூடிய விஷயத்தை கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது இன்னும் என்ன செய்யும், நம்பிக்கை வந்து அதிகரிக்கும். ஒரு ஆள் நல்ல நம்பகமாக நாலு பணத்தை கடன் கொடுத்தா ஏமாற்ற மாட்டார், அந்த நம்பிக்கையில் கொடுப்போம், அதை எழுத்துல எழுதிக்கிட்டோம்னா இன்னும் நம்பிக்கை என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ இப்ராஹிம் நபி சொன்னார், இறைவா நான் நம்புகிறேன், ஆனால் என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக நான் கேட்கிறேன். அப்போ அல்லாஹ்ட ஒவ்வொரு உத்தரவாக வருது, அல்லாஹ் முதல் உத்தரவு போடுகின்றான், ஃபஹுது அர்பஅத்தம் நத்தைர், இப்ராஹிமே நான்கு பறவைகளை பிடியுங்கள். இப்ராஹிம் நபி நான்கு பறவையை பிடிக்கிறாங்க, ஃபஸுருஹுன்ன இலைக், அந்த பறவைகளை நீங்கள் அழைத்தால் உங்களிடம் வருமா, நன்றாக பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கோழியை அந்த கோழி வளர்க்குறவங்க கூப்பிட்டா கோழி வருதா இல்லையா, ஆடு வளர்க்குறவங்க ஆட்டை கூப்பிட்டா வருதா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறான். நீங்கள் அழைச்சா அந்த பறவைகள் வர்ற மாதிரி நல்லா பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக பழக்கப்படுத்திய பிறகு அந்த பறவைகளை அறுத்து இறைச்சிகளை தான் கலந்து ஃபஜால் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன ஜூஸா, இது மூணாவது உத்தரவு.
ஒவ்வொரு மலையிலும் நீங்கள் அந்த பறவையினுடைய இறைச்சியில் ஒரு பங்கு வைங்க, சும்மா உதவும் ஒன்று, பிறகு அந்த பறவைகளை அழையுங்கள். இப்ராஹிம் நபி அழைக்கிறாங்க, ஏத்தி நகசாயா, அவையெல்லாம் உண்மை நோக்கி விரைந்து வரும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அற்புதத்திலும் அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு உத்தரவாக போடுகின்றான், நீங்கள் பறவையை பிடிங்க, அதை நன்றாக பழக்கிக் கொள்ளுங்கள், அதை அறுத்து அந்த நான்கு பறவையோட இறைச்சியும் ஒவ்வொரு மலையிலையும் வைங்க, பிறகு கூப்பிடுங்க, அது வந்து உங்கள்கிட்ட விரைந்து வரும். ஈசா நபியுடைய அற்புதத்தை பாருங்க, அல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுகின்றாங்க, இன்னி அஹ்லுகுலக்கும் மின தீனிக்கு ஹையத்து தொயில், நான் உங்களுக்கு களிமண்ணிலே பறவையை போன்று செய்வேன். அது மனித சக்தி, ஒரு களிமண்ணை எடுத்து பறவையை மாறி செய்வது மனித சக்தி. அதில் நான் ஊதுவேன், இது மனுஷனுக்கு முடியும். தைரம் பீதினில்லா, அது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அது பறவையாக மாறும். களிமண்ணில் பறவை மாதிரி செய்வது மனித சக்தி, அதில் ஊதுவது மனித சக்தி, அது பறவையாக மாறி ஆடு உத்தரவு ஈசா நபியுடைய சக்தி கிடையாது. ஈசா நபி ஊதுறது நடக்காது, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அது பறவையாக மாறும். உபுரிவுல் அக்குமக அபுரச உகையில் மூத்தா, நான் பிறவி குருடரையும் அதுபோன்று குஷ்டநோயாளிகளையும் இறந்து போனவர்கள் நான் உயிர்ப்பிக்கிறேன். அவங்க துவா செய்வாங்க, அல்லாஹ் இவருக்கு நோயை குணப்படுத்து. அப்படி செய்யும்போது அவன் அந்த மாதிரி செய்யும் போது உபுரிவுல் அக்குமக ஒரு அபுரச உகையில் மூத்தா பீதினில்லாம், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தான் அதை நான் செய்கிறேன். அவங்களுக்கு உரிய சக்தி கிடையாது, அவங்க துவா செய்வாங்க, அல்லாஹ் குணப்படுத்துவான். ஓ நபி உக்கு பிமா தகுக்குலூன், நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்வேன். ஈசா நபி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சாப்பிட்ருப்பேன். ஈசா நபி இன்றைக்கு இருந்தால் அவங்க காலத்தில் என்ன செய்வாங்க, ஒரு ஆள் உப்மா சாப்பிட்ருப்பாரு, ஒரு ஆள் தோசை சாப்பிட்ருப்பாரு, இடியப்போ என்னமில்லாமல் நம்ம சாப்பிட்றோம். ஈசா நபி கரெக்டாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க, நீங்கள் தோசை சாப்பிட்டீங்க, நீங்கள் இடியப்போ சாப்பிட்டீங்க, அது ஓ நபி உக்கு பிமா தகுக்குலும், நீங்கள் சாப்பிடக்கூடியவற்றை உங்களுக்கு நான் சொல்வேன். ஒமா தத்தகலினோ ஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளுக்குள் என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்கள் அதையும் நான் சொல்லுவேன். யார்ட்டையா போய் பாய் கொஞ்சம் கடந்தாங்கன்னு கேட்டால் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபா இருக்கும். இந்த மாதிரி மக்களை நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் அவங்க சேமித்து வச்சு மறைப்பதற்கு என்ன செய்வாங்க, முற்படுவாங்க. இது மனித தன்மை. ஈசா நபி சொன்னாங்க, ஒமா தத்தகலினோ ஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் நீங்கள் என்ன சேமித்து வச்சுருக்கிறீங்க, என்ன மறைச்சு வச்சுருக்கிறீங்க, அதை கூட நான் சொல்வேன். எப்படி சொல்வேன், இப்போ இதுனில்லா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சொல்வேன். நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வஹி செய்தி வராமல் அவங்க எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது. பத்ரு போரில் நபி அல்லாஹ் சல்லாஹு சம்பவத்தில் என்ன செய்கிறாங்க, மண் அள்ளி இறையிறாங்க. மண் அள்ளி இறைவது மனித சக்தி. எதிரிகளுடைய கண்களில் போய் எல்லாம் விழுந்தது பாருங்க, இது மனசுனால் செய்ய முடியாது, இது ஒரு அற்புதம். எல்லா எதிரிகளுடைய கண்களையும் அல்லாஹ் விழ வைத்தான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உமா ரமைத்த இது ரமைத்த நபியே, நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, வலாக்கின்னல்லாகிறமா, அல்லாஹ் தான் எரிந்தான். நீங்கள் மண்ணள்ளி எரிஞ்சிங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு செஞ்சீங்க, எல்லார் கண்களையும் போய் விழ வச்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பதிரு போல சஹாபாக்கள் எதிரிகளை வெட்டுவதற்கு முன்பாகவே தலை துண்டாய்க்கல விழுந்துச்சு, சாட்டையை ஓங்கிறதுக்கு முன்னாடி எதிரிகள் செத்து விழுந்தாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபலம் தத்துலூகும், நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, நீங்கள் வாழ ஓங்கினீங்க, வலாக்கின்னல்லா கத்தலவும், அல்லாஹ் அவர்களை கொன்றான். அவங்க செத்து விழுந்ததுக்கு நீங்கள் வாழை ஓங்கியது காரணம் அல்ல, அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அவர்களை கொலை செய்தான். அடிப்படை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் மாதிரி இன்றைக்கு எவனும் செய்ய முடியாது. அப்படி ஒருவன் நம்பினால் அவன் காஃபிர் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன காரணம், அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல், நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை போல யாருக்கும் வகி வரப்போவது கிடையாது. யாரும் இன்றைக்கு எரிகிற நெருப்பை அணைஞ்சு போன்னு சொன்னால் அணையாது. யாருக்கு அந்த மாதிரி சக்தி அல்லாஹ் கொடுக்கல. யாரும் செத்த மாட்டை உயிர்ப்பிக்க முடியும், அவையெல்லாம் கட்டுக்கதைகள். சரி, அப்போ நம்மை போல சாதாரண மனிதர்களுக்கு அற்புதங்கள் நடக்குமா, நடக்கும். ஆனால் நமக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்ம அதை உணரவே முடியாது. நாம் நபிமார்களுக்கு அவங்க மூசாவே நீங்கள் கடலை அடியுங்கள் என்று வகி வந்தவங்க நமக்கு வகி வராது. அது நடக்கும், நடந்தபோது நம்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு சில விருந்தாளிகளை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் விருந்தளிப்பதற்காக. அப்போ அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் வந்து விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. நபிகள் நாயகத்தோடு இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு, வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, விருந்தாளிகள்லாம் சாப்பிட்டாங்களா, இல்லை விருந்தாளிகள் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டா தான் விருந்தாளிகள் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது சாப்பாடு எடுக்க எடுக்க சாப்பாடு கூடிக்கிட்டே இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, அவங்க எவ்வளோ பேர் நபி தோழர், அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. அவங்க மனைவிக்கு ஒன்றும் தெரியலை. அவங்க கேட்குறாங்க, தன்னுடைய மனைவியை பார்த்து, இது என்ன, ஆமாம் நாம் எடுத்தால் கூடுது என்னன்னு தெரியலையே,
வேகமாக ரசூலாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது இறைவன் புறத்திலிருந்து வந்த பரக்கத் என்று அங்கே அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் அடித்தார், அவங்க மகனுக்கு கேன்சர். கேன்சர்னா டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க இது வந்து பெரும்பாலும் உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது என்று. அவர் கேன்சரில் வந்து கிட்னி அடிபட்டுடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இதயம் பிரச்சனையாக இருக்குது, பிழைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னவுடனே, ஆனால் அவர்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க, கிட்னி எல்லாம் கரெக்டாக இருக்குது, இதயம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவர் ஃபோன் அடிச்சு சொல்ல நாசர் பாய் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு அழுது கொண்டே பேசிக்கிறார், எப்படி எனக்கு தெரியலை. ஆமாங்க, இது மாதிரி அல்லாஹ் நாடுனா நமக்கு நடக்கும், அவனவன் உணர்ந்து கொள்ளலாம். இதை போய் வெளியே பெரும் அடிக்கிறதுக்கோ நான் இதை செய்து விட்டேன் என்று சொல்வதற்கோ கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நாடினால் அவனை அல்லாஹ் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். ஆனால் நமக்கும் அதுக்கும் எந்த திட்டமிடல் கிடையாது, அல்லாஹ் நாடு தான் நடக்கும். நபி அல்லாஹ் சல்லாசன் காலத்தில் வந்து உசைத் பின் ஹுதைல் ரலியல்லாஹுன்னு அவங்க குரான் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மேகம் திரண்டு அப்படியே இறங்குது, குதிரையெல்லாம் அப்படி மிரண்டு ஓடுகிறது. அவருக்கு என்னன்னு தெரியலை. சஹாபாக்கள் தான், நம்மை விட சிறந்த நல்லவர்கள் தான், என்னவென்றே தெரியவில்லை. அவர் மூடி வச்சுட்டு நேர் ரசூலாட்ட போய் அல்லாஹ் தூதரேன்னு அப்படி குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன், மேகம் அப்படியே என்னை திரண்டு மூடுற மாதிரி வந்துச்சு. சொன்னவுடனே நபி அல்லாஹ் சொன்னால் இக்ரா ஃபுலான், நீ அப்படியே ஓதுங்கள், அது வந்து இன்னஹா சக்கீனத்துன், அது அவர் அமைதி, மலக்கு மகள் இறங்குகிறார்கள். நீங்கள் குரான் ஓதிய காரணத்தினால் இறங்கிய வானவர்கள் தான் அந்த மேகக்கூட்டமாக உங்களுக்கு தோன்றியது. அப்போ அந்த சஹாபி குரான் ஓதுறாரு, ஒரு சம்பவம் நடக்கிறது, நபிகள் நாயகத்தில் போய் விளக்கம் கேட்குறாங்க. நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வஹீ மூலமாக அறிவித்து கொடுப்பான். அதே சம்பவம் சஹீஹ் புகாரியில் பார்க்கின்றோம். இரண்டு நபி தோழர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, இருள் நபிகள் நாயகத்தோடு நீண்ட நேரம் பேசி கொண்டு வந்து விட்டு இரவு நேரத்தை வெளியே போகிறாங்க, கடுமையான இருட்டு. அப்போ அவங்க கையில் உள்ள குச்சி தானாக ஒளிர்கிறது. ரெண்டு சகாபாக அந்த ஒளியிலே போகிறாங்க. அவங்க வீடுகள் வந்தவுடன் பாதை பிரியும் போது இரண்டாக பிரிகிறது, மீண்டும் அந்த ஒளியும் இரண்டாக பிரிந்தவர்களுக்கு வழிகாட்டியது. உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையிலும், அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு வாழ்க்கையிலும், நபிகள் நாயகம் வாழும் போதே இது போன்ற அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அவங்களுக்கு தெரியலை, அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அல்லாவிடமிருந்து வந்த ஒரு உதவி என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க, விளங்கி கொள்கிறாங்க. அப்போ நம்மை போன்ற மனிதர்களுக்கு அற்புதங்கள் நடக்குமா என்று சொன்னால் நடக்கும். அது நம்ம முன்கூட்டியே நான் இப்படி செய்ய போகிறேன் என்று திட்டமிட்டு செய்யவும் முடியாது, எவனும் சொல்லவும், நடந்த பிறகு நாம் விளங்கி கொள்ளலாம். இது அல்லாவுடைய உதவி. சில விஷயங்கள் நமக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் விளங்காமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லும். நாம் நினச்சிக்கிறோம் நம்முடைய புத்தியில் கிடைச்சது, நம்முடைய சமயோசித நம்முடைய உழைப்பில் கிடைத்து நாம் வழங்கிக் கொள்வோம். ஆனால் அப்படி கிடையாது, ரெண்டு விஷயத்தை நாம் வழங்கிக்கணும். ஆட்சி அதிகாரம் என்பதும் காசு பணம் என்பதும் அல்லாஹ் நாடுனால் மட்டும்தான் கிடைக்கும். இது குரானில் பல இடங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டும். எபுசுத்து ரிசுக்க இமயஷா, அல்லாஹ் தன் ஆடியோருக்கு என்ன செய்வான், ரிசுக்கை வாரி வாரி அல்லாஹ் கொடுப்பான். நம்ம சம்பாத்திய நம்ம உழைப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்குகிறானே தவிர, எத்தனை பேர் உழைக்கிறான் நஷ்டம் அடைகிறான், எத்தனை பேர் வந்து எவ்வளோ புத்திசாலியாக இருக்க சம்பாதிக்க முடியல. அப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டான், எபுசுத்து ரிசுக்கலிமயஷா, தன் ஆடியோருக்கு அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான், தன் ஆடியோருக்கு அல்லாஹ் அளவோடு கொடுப்பான், ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்குவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காசு பணத்தில் திடீர்னு ஹலாலான முறையில் பெரிய பணக்காரங்க ஆகுறாங்க பாருங்கள், அவங்க அதை உணர முடியாது, அவங்க நினைப்பாங்க நம்முடைய உழைப்பு. ஆனால் மூமின்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருள், இறைவன் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரம் அப்படி தான், நாம் என்னத்தை போட்டி போட்டாலும், என்னத்தை நம்ம வந்து காஃபிர்களை போன்று தேர்தலில் இறங்கி கும்பிடு போட்டு செலவு பண்ணி மேலே வந்தாலும் சிலாக நினைக்கிறாங்களா இல்லையா, நாம் எல்லாம் திரைப்பட துறைக்குள் செல்ல வேண்டும். மௌலவியமார்கள் பேசுகிறாங்க அந்த திரைப்பட துறைக்குள், அது எவ்வளோ கேடுகட்ட துறைகள், திரைப்படத்துறைக்குள் செல்ல, அரசியல் கட்சிக்குள்ளே போய் சேரணுமா ஈமான் இழப்பதற்கா, அரசியல் கட்சியில் சிறுக்க தவிர நீங்கள் இணை வைக்காமல் என்னத்தை எம்பி ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும். அங்கே போய் சொல்லுவாங்களா இல்லையா, எப்படிடா நீ கொக்கை எப்படிடா பிடிப்பேன், நான் வெண்ணையை கொண்டு போய் கொக்கு தலையில் வைப்பேன், அந்த வெண்ணை அப்படி உருகி கண்ணை மறைச்சிடுமா, அதுக்கு பிறகு போய் பிடிச்சிடுவேன், அது முதல்ல நீ வெண்ணையை வைக்கும் போதே கொக்கை பிடிச்சிட்டா என்ன. அதை மாதிரி இவங்க அந்த எம்எல்ஏ எம்பி ஆகி முஸ்லீம் சமுதாயத்தை காப்பாற்ற போகிறாங்களாம், எப்படிடா காப்பாற்றுவேன், ஃபஸ்ட்டு நம்ம அரசியல் கட்சிகளில் சேரணும், எப்படி சார் கும்பிடு போடணும், எல்லா சிற்கையும் செய்யணும், கொட்டடிக்கணும், குழல் ஊதணும், கண்ட இல்லாத பொய்யெல்லாம் அடு கரைப்படாத காலத்துக்கு சொந்தக்காரர் அப்படி இப்படி எல்லா சிற்கையும் நீ செஞ்சு முடித்தா அந்த லட்சத்திர ஒருத்தனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், இந்த சீட்டை வச்சு நீ என்னத்தை போய் சட்டசபையில் பேசி சமுதாயத்தை காப்பாற்றிடுவேன், என்னதை போய் நீ எம்பி ஆகி நாட்டை காப்பாற்றிடுவேன், ஒன்றும் முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்
தூத்தில் முழுக்கமன் தஷா, இறைவா நீ நாடியோனுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ நாடியோடு ஆட்சியை பறிக்கின்றாய், நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துகின்றாய். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. ஆட்சியும் செல்வமும் அது எல்லாமே அல்லாஹ் நாடுனா ஒண்ணுமில்லா இஸ்ரேல சமுதாயத்தை பெரும் வல்லரசாக திகழ்ந்த ஃபிரௌனுடைய அந்த அரசை கவிழ்த்து கடலில் மூழ்கடித்து இஸ்ரேல் சமுதாயத்தை அதை ஆட்சியாக்கலையா? அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் நடந்தால் இறைவன் செய்யக்கூடிய அற்புதங்களை நாம் பார்க்கலாம். அப்போ நபிமார்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்பது அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். வேற அந்த மாதிரி வஹி நபிமார்களுக்கு பிறகு எவனும் செய்ய முடியாது. அதையெல்லாம் விளங்குனா இந்த சையது முகமது பந்தய நவாஸ் கதையெல்லாம் வருமா? கீழக்கிற தண்ணியை உப்பாக்கின கதை கட்டுக்கதையெல்லாம் வருமா? அப்போ நம்பிக்கை சரியில்லை. அடுத்து பிற மூமின்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள், மூமினுக்கு நடக்கும், மூமின் அல்லாஹ் நடக்கும், அது அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளும். நடந்த பிறகு விளங்கிக்கலாம், இது அல்லாஹ் நமக்கு செஞ்சது, அவங்க திட்டமிட்டோ அல்லாஹ்விடமிருந்து முன்னறிவிப்பு வந்தோ அப்படி எதுவும் செய்ய நடக்காது. அது நடக்கும், நடந்தவரை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது என்னுடைய இறைவன் எனக்கு செய்த உதவி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த அற்புதங்கள் தொடர்பான இந்த அடிப்படைகளை சரியாக உணர்ந்து ஷிர்கா நம்பிக்கையிடமிருந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியான நம்பிக்கையுடைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரடு புரிவானாக. வாஹிரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்